வணக்கம் குடும்பங்களுக்கு கேஸ் இணைப்பு கோவாவில் நடந்த ஜி டுவெண்டி எரிசக்தி அமைச்சர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி வீடியோ கான்பரன் மூலம் பேசினார் அதில் மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் வேகமாக வளர்ந்து வரும் நாடு இந்தியா சோலார் மற்றும் காற்றாலை மின்சார உற்பத்தியில் உலக அளவில் முன்னிலை வகிக்கும் நாடுகளில் ஒன்றாகவும் இந்தியா திகழ்கிறது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் கோடி குடும்பங்களுக்கு கேஸ் இணைப்பு வழங்கியுள்ளோம் நாட்டின் மூலை முடுக்குகளில் உள்ள கிராமங்களுக்கு எல்லாம் மின்சாரத்தை கொண்டு சேர்த்துள்ளோம் பருவநிலை மாற்ற சவால்களை சமாளிப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதில் இந்தியா சீரான முன்னேற்றம் கண்டு வருகிறது இருபது சதவீத எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்யும் திட்டத்தை இந்த ஆண்டு துவக்கியுள்ளோம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஜி நாடுகள் முயற்சி செய்ய வேண்டும் என மோடி வலியுறுத்தினாா் India is making great efforts in green growth and energy transition. India is the most populated nation and the fastest growing large economy in the world. Yet, we are moving strongly on our climate commitments. India has shown leadership in climate action. We achieved our non fossil installed electric capacity target nine years in advance. We have now set a higher target. We plan to achieve 50% non fossil installed capacity by 2030 india is also among the global leaders in solar and wind power i am happy that the working group delegates visited the pavagad solar park and modera solar village they have witnessed பாஜகவுடன் கைகோர்த்த மதசார்பற்ற ஜனதாதள கர்நாடக அரசியலில் திருப்பம் கர்நாடக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் நூற்று முப்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது பாஜகவுக்கு அறுபத்தி ஆறு இடங்களும் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சிக்கு பத்தொன்பது இடங்களும் மட்டுமே கிடைத்தன நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் கிடைக்கும் பாஜக காங்கிரசுக்கு பெரும்பான்மை இல்லாமல் போனால் கிங்மேக்கர் ஆகலாம் என நினைத்த மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் குமாரசாமியின் கணக்கு பொய்யானது சமீபத்தில் நடந்த எதிர்க்கட்சிகளின் கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டத்திற்கு அழைப்பு இல்லாததால் நட்டாற்றில் தவித்தது ஜனதாதளம் கட்சி திருடன அக்கட்சித் தலைவர் குமாரசாமி கர்நாடக முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மையை சந்தித்தார் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக பாஜகவுடன் இணைந்து உள்ளதாக அறிவித்துள்ளார் மக்கள் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுக்கவே இணைந்துள்ளோம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்காமல் பாஜகவுடன் சேர்ந்திருந்தால் ஆண்டுகள் பதவி வகித்திருப்பேன் காங்கிரஸ் கட்சியினர் மோசம் செய்துவிட்டனர் பிரதமர் மோடியின் அறிவுரையை கேட்காமல் போய்விட்டேன் லோக்சபா தேர்தல் கூட்டணி தொடர்பாக பாஜக தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது விரைவில் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என கூறினார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பேசிய அமைச்சரின் பதவி பறிப்பு ராஜஸ்தானில் அசோக் கெலாட் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது சட்டசபை நேற்று கூடியதும் மணிப்பூர் பெண்களுக்கு நேர்ந்த கொடுமை பற்றி விவாதிக்க காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வலியுறுத்தினர் உடனே ஊர்காவல் படை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜேந்திர சிங் குதா குறுக்கிட்டு பேசினார் அடுத்த மாநிலத்தை குறை சொல்லும் முன் நம் மாநிலத்தில் என்ன நடக்கிறது என பார்க்க வேண்டும் உண்மையில் ராஜஸ்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் நமது அரசு தோற்றுவிட்டது ராஜஸ்தானில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துவிட்டது மணிப்பூர் பிரச்சினை பற்றி பேசி நேரத்தை வீணடிப்பதை விட நம் மாநிலத்தில் பெண்களின் நிலை எப்படி இருக்கிறது என ஆராய வேண்டியது அவசியம் என குதா கூறினார் குதா கேட்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அதிர்ந்தனர் பாஜ எம்எல்ஏக்கள் ஷேம் ஷேம் என கூச்சலிட்டனர் காங்கிரசின் இரட்டை வேடத்தை சொந்த அமைச்சரே அம்பலப்படுத்திவிட்டார் என எதிர்க்கட்சித் தலைவர் ராஜேந்திர ரத்தோர் காட்டமாக கூறினார் அடுத்த சில மணி நேரங்களில் ராஜேந்திர ராஜேந்திரசிங் குதாவை அமைச்சர் பதவியில் இருந்து முதல்வர் அசோக் கெலாட் அதிரடியாக நீக்கினார் குதாவை நீக்குவதாக முதல்வர் அளித்த பரிந்துரையை கவர்னர் கல்ராஜ் மிஸ்ரா கொண்டார் அமைச்சர் பதவி பறிபோனது பற்றி ராஜேந்திர ராஜேந்திரசிங் குதா கூறுகையில் உண்மையை பேசியதற்கு பரிசு கொடுத்து விட்டார்கள் கர்நாடகாவில் பாஜ ஆட்சியில் நாற்பது சதவீத கமிஷன் வாங்கினார்கள் என காங்கிரஸ் தலைவர்கள் குற்றம் சாட்டி அங்கு ஆட்சியை பிடித்துவிட்டனா் राजस्थान ताँपारे गुदा कूर देखिए कोई बयान नहीं था सिर्फ मामला इतना सा मैं जिस उदयपुर वाटी से जीत के गया हूँ और छत्तीस कौम की बहन बेटियों ने हमें वहाँ जिता भेजा था वो तो इसलिए भेजा था कि हम उनके मान सम्मान की हम उनकी सुरक्षा कर सके उनकी हिफाजत कर सके और जिस तरीके से राजस्थान के अंदर रोज अखबारों में रोज जगह 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 बच्चियों के साथ माताओं के साथ बहनों के साथ ये ये सारी रिपोर्ट भरी पड़ी है सारी रिपोर्ट ओन रिकॉर्ड है कि राजस्थान महिला अत्याचार में नंबर वन पर आ गया ये हम सभी के लिए शर्म की बात है हमें जो सच लगता है वो हम बोलते हैं और इसी के लिए हम गए थे जनता ने इसी के लिए भेजा था राजेंद्र सिंह भुडा ऐसा ही है ராஜேந்திர சிங் குதா முதல்வர் அசோக் கெலாட்டுக்கு குடைச்சல் கொடுக்கும் முன்னாள் துணை முதல்வர் சச்சின் பைலட்டின் ஆதரவாளர் ஆவார் காங்கிரஸில் இருந்து கொண்டு பாஜக பேசும் ராஜேந்திர குதாவை நீக்கி இருக்க வேண்டும் வாய்ப்பு கொடுத்தோம் அவர் திருந்துவதாக இல்லை அவர் போனால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் அம்ரிதா தவான் கூறினார் हमारे प्रभारी जनरल सेक्रेटरी इंचार्ज रंधावा जी ने भी समय समय पर उनको बहुत मौके दिए और पहले भी उन्होंने माता सीता के बारे में जो बयान दिया वो भी पार्टी को बर्दाश्त नहीं है और अब फिर जिस तरीके से भाजपा की लैंग्वेज अगर वो बोलेंगे कांग्रेस में रहकर तो ये तो नहीं चलेगा तो इसी उनको इस बात का जवाब तो देना ही था मैंने आपको क्या कहा कि ये तो कदम बहुत पहले उठाना चाहिए था उनको तो बहुत सारे मौके दे दिए गए एक नहीं वो सीरियल ऑफेंडर की तरह उन्होंने लगातार ऐसी टिप्पणियां करी हैं कि माता सीता तो खूबसूरत थी इसीलिए भगवान राम जो है और रावण उनके पीछे थे ऐसी भाषा का उपयोग करना और साथ में मणिपुर को सवाल करने की बजाय बीजेपी से सवाल करने के जहां पूरा देश सवाल कर रहा है நலத்திட்டங்களை துவங்கியது எம்ஜிஆரும் திருவள்ளூர் மணவாள நகரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் விழா நடந்தது நிகழ்ச்சியில் பேசிய கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி எம் ஜி ஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்தார் தந்தது அம்மா அவர்கள் தான் ஜெயலலிதா அவர்கள் தான் சத்துணவு யார் எடுத்தாந்தது எம்ஜிஆர் அது மத்திய உணவு எடுத்தாந்தது காமராஜர் தான் அது எம்ஜிஆர் எடுத்தாந்தது பெண் போலீசிடம் அத்துமீறல் போலீஸ்காரர் சஸ்பெண்ட் திருவாரூர் மாவட்ட ஆயுதப்படை பிரிவில் இருபத்தி இரண்டு வயது நிரம்பிய பெண் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வருகிறார் கடந்த பதினெட்டாம் தேதி குற்றவாளி ஒருவரை தஞ்சாவூர் எஸ்பி அலுவலகத்தில் ஒப்படைத்துவிட்டு இரவு பதினோரு மணி அளவில் பஸ்ஸில் திருவாரூருக்கு புறப்பட்டார் அப்போது அவருடன் ஆயுதப்படை பிரிவில் போலீஸ்காரராக பணிபுரியும் முப்பத்தி இரண்டு வயது சர்க்குணம் பெண் போலீஸுக்கு போன் போட்டார் உங்ககிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணும் பஸ்ல போறதால சரியா கேட்கல நீ கொரடாச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கு நானே உன்ன பைக்ல கூப்பிட்டு போய் திருவாரூர்ல விடுறேன்னு சொன்னார் அதன்படி பெண் போலீசும் இறங்கினார் அவரை பைக்கில் ஏற்றி கொண்டு போன சர்க்குணம் தண்டலை கிராமம் அருகே ஆளில்லாத இடத்தில் வைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் அவரிடமிருந்து தப்பித்த பெண் போலீஸ் வயல்வெளி வழியாக தப்பியோடினார் பகுதியில் மறைந்து கொண்டார் பிறகு உடன் பணிபுரியும் மற்றொரு போலீஸ்காரருக்கு போன் போட்டு விஷயத்தை சொன்னார் அவர் வந்து பெண் போலீசை திருவாரூருக்கு கூட்டிச் சென்றார் இதுகுறித்து திருவாரூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் பெண் போலீஸ் புகார் அளித்தார் எஸ்பி சுரேஷ்குமார் விசாரித்து சர்க்குணத்தை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் பக்தர்கள் நலனில் அக்கறை இல்லையா ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு பதினேழாம் தேதி மாலை சபரிமலை நடை திறக்கப்பட்டது அன்று முதல் இருபத்தி ஒன்று வரை பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர் பதினேழாம் தேதி முதலே பத்தனம் திட்டா மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்தது பம்பை முதல் சபரிமலை சன்னிதானம் வரை பக்தர்கள் வசதிக்காக காத்திருப்பு அறைகள் கட்டப்பட்டுள்ளன இருப்பினும் அந்த அறைகள் திறக்கப்படாததால் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் மழையில் நனைந்தனர் இது தொடர்பான செய்திகள் வெளியான நிலையில் கேரள ஹைகோர்ட் தாமாக முன்வந்து விசாரித்தது பக்தர்கள் காத்திருப்பு அறை திறக்கப்படாதது ஏன் கோயில் நிர்வாகம் அலட்சியமாக இருந்ததற்கான காரணம் என்ன என கேள்வி எழுப்பியது இதுகுறித்து சபரிமலை கோயில் சிறப்பு ஆணையர் விரிவான விசாரணை நடத்தி உரிய விளக்கத்துடன் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் கேரள ஹைகோர்ட் உத்தரவிட்டது பஸ் முன் பாய்ந்த பெண் பிரேக் போட்டு காப்பாற்றிய டிரைவர் தெலங்கானாவின் ஜகத்யாலா மாவட்டம் மிட்பள்ளி பஸ் ஸ்டாப்பில் நின்ற அரசு பஸ்ஸில் பயணிகள் ஏறினர் கண்டக்டர் விசல் அடித்ததும் டிரைவர் பஸ்ஸை எடுத்தார் பஸ் புறப்பட்ட போது திடீரென ஒரு பெண் பஸ் முன் பாய்ந்தார் மற்ற பயணிகள் அலறினர் உடனே டிரைவர் சடன் பிரேக் போட்டார் மயிலழையில் அந்த பெண் உயிர் தப்பினார் ஆனாலும் பெண்ணுக்கு வலது கையில் லேசான காயம் ஏற்பட்டது சாமர்த்தியமாக பஸ்ஸை நிறுத்தி பெண்ணின் உயிரை காப்பாற்றிய டிரைவர் ராமுலுவை சக பயணிகள் பாராட்டினர் தற்கொலைக்கு முயன்ற பெண் மெட்பள்ளியைச் சேர்ந்த புப்பால லட்சுமி வயது நாற்பத்தி இரண்டு என்பது தெரிந்தது குடும்ப பிரச்சனையில் தற்கொலை செய்யும் முடிவை எடுத்துள்ளார் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் ஆண்டாள் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூர தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது அதிகாலையில் சிறப்பு அபிஷேகம் முடிந்து ஆண்டாள் ரெங்கமன்னார் மேலதாளங்கள் முழங்க கீழரத ரத வீதியில் இருந்த தேரில் எழுந்தருளினர் காலை எட்டு ஐந்து மணிக்கு தேரோட்டம் தொடங்கியது ரதவீதியில் ஆடி அசைந்து வந்த ஆண்டாள் தேரை ஆயிரக்கணக்கான மக்கள் வடம் பிடித்து தரிசனம் செய்தனர் காஞ்சி அம்மனுக்கு ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது இரவு லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தங்க தேரில் எழுந்தருளினாா் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனா்